கிம்கி மாற்றில் ஏற்பட்டுள்ள மாசு காரணமாக பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுவதை சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமத் மறுத்துள்ளார். மாசின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் 24 மணி நேரமும் சிகிச்சை வழங்கப்படுவதாக கூறிய அவர், அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களின் உடல் நிலையும் சீராக இருப்பதாக தெரிவித்தார். 506 cases ataupun patient yang kita rawat dan yang kita admit dan kita dalam ward hari ini ada 166 ya, dengan 9 berada di ICU ya. Dan untuk ketahuan sekali lagi saya tegaskan, ada apapun berita yang dalam sosial media menyebutkan tentang kematian, kita tidak Allah izinkan, tidak ada kematian. இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுவதையும் அமைச்சர் மறுத்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சையை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவ முகாம்களில் கடந்த 11 தேதி தொடங்கி இன்று நண்பகல் மணி 12 வரை 1906 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.